Subscribe Kutti Anime Voice for more videos. And use headphone for better experience. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். ஸ்பிரிட் கோர்னிக்கல் அப்படின்ற ஒரு அனிமே தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா ரீகார்னேட் வித் ஓவர் பவர் அந்த கொண்ட அனிமே தான். நம்ம இனிமே அனிமேஸை ரெண்டு கேட்டகரியாக பிரிப்போம். நார்மல் கேட்டகரி, சூப்பர் கேட்டகரி, அந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி பிரிப்போம். இந்த அனிமே என்னோட சூப்பர் கேட்டகரி லிஸ்ட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த அனிமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சூப்பர் அனிமே பார்த்த ஃபீல் கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இந்த அனிமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சீக்கிரமாக. இதுக்கு நடுவில் வேறு எந்த அனிமே வராது. இது முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற அனிமையெல்லாம். ஏன் சொல்கிறேன்னா, அசோசியேஷன் கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வியூஸே பார்க்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த புது அனிமே எடுத்து நான் பேச போறேன். ஓகே, இந்த அனிமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே பேர் என்ன, ஸ்பிரிட்ச்சோர்னிக்கல் சீசன் 1 எபிசோட் 1. சரி, வாங்க நம்ம இன்ட்ரோ போட்டு இழுக்காம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, நீ இங்க இருந்து போக கூடாது, ஏன் இங்க இருந்து போற, என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கு ஒரு புள்ள. ஆக்சுவலா அந்த பையன் வந்து நம்ம ஹீரோ தான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இங்கே வருவேன், உன்னை வந்து கல்யாணம் பண்ணுவேன், பெத்தாலும் சரி நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன், உன்னை நான் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்படி இங்கே கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காரு. அவர் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் அப்படியே ஆடுது. அந்த பஸ் தன்னோட கண்ட்ரோல் இழந்து போய் ஒரு தண்டவாளத்துக்கிட்ட போய் நிற்குது. அவ்வளோதான், நின்று அடுத்த செகண்டே அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை இடிச்சு தள்ளிட்டு போயிடுது. அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லு சில்லுன்னு நசுங்கிருது. அப்படியே கீழே பார்த்தோன்னா பஸ்ஸில் ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கும். அந்த சின்ன பொண்ணோட கேப்பையும் காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஞாபகம் வருது. அவங்க நம்மளோட ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்களே, நான் செத்தால சரி உன் கூட தான் இருப்பேன், நீ எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார்ல, அது அவருக்கு ஞாபகம் வருது. ஹீரோனும், ஓ அப்படியா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் அதுக்காக வெயிட் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இங்க கட் பண்ணோம்னா நம்மளோட ரியோ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நினைச்சிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் வந்து ஹீரோ, அவரு வேற ஒரு வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீகார்னேட் ஆயிருக்காரு. அவர் எந்திரிச்சோன்னே, என்னடா இது, பாக்குறதுக்கு புதுசா இருக்கு, இது வரைக்கும் நீங்க வந்தது இல்லையு சொல்லி யோசிக்கிறாரு. அவரும், ஆமா நான் இப்ப யாரு, நான் எதுக்கு இங்க இருக்கேன், இந்த இடம் என்ன அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ டோக்கியோல இருந்து தான் நமக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா நம்மளோட ரியோட மைண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மெமரி ஓடிட்டு இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் இருந்த மெமரி, இப்ப இருக்கிற மெமரி சேர்ந்து ஓடிட்டு இருக்கு. அவரும், இப்ப எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஞாபகம் வருது, எனக்கு அந்த ஃபீவர் வந்தனால ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சா அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா மீச்சானோட ஞாபகம் எல்லாம் வருது. நம்மளோட ஹீரோயின் பேர் வந்து பாத்தீங்கன்னா மீச்சான் தான். அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஞாபகம் வருது. அந்த பஸ்ல நான் எப்போ செத்துட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன் அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. அவரும், எனக்கு இந்த ஃபீவர் வந்தனால நான் லூசத்தனமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள ரெண்டு பேர் வராங்க. ஹே ரியோ, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நீ செத்து போயிருப்பேன் நினைச்ச அந்த ஃபீவர்ல அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும், சரி நீ இது வரைக்கும் இந்த ரூம்ல இருந்ததை பெருசு, சீக்கிரம் வெளியே போ அப்படிங்கிறாங்க. அவங்க சாப்பாடு எல்லாம் போட்டு வந்து உட்காந்து இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பசிக்குது, ஆனா அவனால கேட்க முடியாது அவங்க கிட்ட. அவன் அப்படியே அமைதியா இருந்துறான். ஏ உன்னை எப்போ வெளியே போ சொல்லிட்டேன்ல, வெளியே போ அப்படி சொல்லிடுறாங்க. நம்மளோட ஹீரோவும் அப்படியே வெளியே வந்துடுறான். அங்க ஒரு செடியில் ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அவனோட பசியை போக்கிக்கிறான். அப்புறம் அவனுக்கு திரும்ப பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. அவனும், ஐயோ இப்போ நான் என்ன யோசிச்சிட்டு இருக்கேன், என் மைண்ட் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படிங்கிறது. அவர் டக்குன்னு நினைச்சிட்டு, ஓகே என்னோட பேர் வந்து ரியோ, என்னோட அம்மா வந்து அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது அவங்களுக்கு. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாட்ட, அம்மா நம்மளோட முடிமட்டி அம்மா பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, ரியோ நம்மளோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் ஆஃப் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருந்து இருந்திருக்காரு. அந்த பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிளாக் கலர்ல தான் முடி இருக்கும், அதே மாதிரிதான் உங்க கிராண்ட்பா கிராண்ட்மாக்கெல்லாம் பிளாக் கலர்ல தான் முடி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவனும், ஓ அப்படியா, சரி என்னோட கிராண்ட்மாவும் கிராண்ட்பாவும் வந்து பார்க்க போலாமா அப்படி சொல்லி கேட்கறாரு. நம்ம அம்மா பாத்தீங்கன்னா, ஆ நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் டக்குன்னு பார்த்தா நம்ம அம்மா யாரோ கொண்டுறாங்க. ஆமா, ஹீரோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அது நினைச்சு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படுறான். அப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ரெஸ் காஞ்சிட்டு இருக்கு, அது எடுத்து அவனுக்கு மாட்டிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தவங்க வராங்க, பக்கத்தில் இருக்கிற பொண்ணு, நீங்கள் அவனை தொட்டுறாதீங்க, உங்களுக்கு டிசீஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா, ஏ தம்பி உன்ட்டு நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ, ஆ என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அவங்களும், பர்பிள் கலரில் ஒரு முடி வச்ச பொண்ணை வந்து நீ பார்த்தி எங்கே எங்கேயாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு போய் சொல்லுத கரெக்டாக சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும், இல்லை இல்லை நான் பார்க்கல கண்டிப்பாக அப்படிங்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, வர வழியில் உன் பேர் என்ன அப்படி சொல்லி கேட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரியோ அப்படிங்கிறாங்க. அவங்களும், ஓ இது காமனான ஒரு பேர் தான் அப்படிங்கிறாங்க. அவளும், நீ அந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், எது அந்த லைட் பர்பிள் ஹேர் வச்சுட்டு ஒரு புள்ள இருப்பாள் அந்த புள்ளையை கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு, ஏதோ ஒரு ஹின்ஸ் கூட எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு, நீங்க போட்டிருக்கீங்க அந்த கிளாத்து அதே மாதிரி கிளாத்து தான் அந்த பொண்ணு போட்டுருந்துச்சு அப்படிங்கிறாரு. அங்க நின்றுட்டு இருக்காங்களா அவங்கள பாத்தீங்கன்னா, சரி நீ உன்னோட கிளாத்ஸ மாத்திட்டு நீ வா டக்குன்னு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க, உன்னோட மேஜிக் இருக்குல்ல அந்த மேஜிக் வச்சு அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ண அப்படிங்கிறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சிங் மேஜிக் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுறாங்க. அப்புறம் கடைசி அந்த மேஜிக்கை ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ டிடின்னு பார்த்தோம்னா அவனோட உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ஓடிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களும், அவனுக்கு என்னாச்சு, அவன் உடம்பு ஃபுல்லாக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், அவனோட உடம்புக்குள்ளவே பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் யூஸ் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது, அதனால அவனால் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்களும், ஓ உன்ன மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, அவனோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேஜிக்காக இருக்குது, அவனுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவளை எங்கே இருக்கான்னு சொல்லி தேடுறோம், நீங்களும் தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் அப்படியே கட் பண்ணால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குற காசு கொடுக்குறா. எதுக்குன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சில சில இன்ஃபர்மேஷன் அவளுக்கு கொடுத்துருப்பாங்களே அதுக்கு தான். நம்ம ஹீரோ அதை பிரித்து பார்த்து இவ்வளோ கோல்டு காயின்ஸா, இது எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறாரு. அது யாருக்குமே தெரியாமல் அவரோட கழுத்தில் மாட்டிக்கிட்டு அவர் பார்த்துக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அவன் அந்த காசில் எடுத்துகிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்ட போக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாரு. அவர் கதவுல சதி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது தெரியுது நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குத்தி கொல்லப்படமாட்டிருக்காங்கன்னு சரி எல்லாத்தையுமே கொண்டுட்டாரு. நம்ம ஹீரோ யார் நீ எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நிற்கிது. உனக்கு எப்படி அந்த மேஜிக் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் நான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லித்தர போகுது. நம்ம ஹீரோ எனக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்கிறாரு. போலும் உன்னோட சென்ஸ் வந்து ஷார்ப்பாக்கு, அது மட்டும் இல்லாமல் நீ அந்த சென்ஸை விழுந்துருது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரை திரும்ப அடிக்கலான்னு போகும்போதே தெரியுது அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாருன்னு. அப்புறம் நம்ம ஹீரோட மேஜிக் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிருது. அப்புறம் அங்கே ஒரு பைய இருக்குது, அந்த பைக்குள்ள ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறாரு. அந்த பையை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பையக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுவோம், நீ எப்படியாச்சும் நீ இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு என்ன வேணா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு பணம் இருந்துச்சு, அதை பார்த்து பயந்து அப்படியே வாங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது ஒருத்தவங்க வந்து இந்த பிள்ளையை தேடிட்டு இருந்தாங்களே அந்த பிள்ளை தேவை. நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவளை அடிச்சுட்டு நீதை இவளை கிட்னாப் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் ஃப்ளோரா கிடச்சிட்டாங்க டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களும் நீதே இவ்வளோ கிட்னாப் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லை அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அமைதி தேர் சொல்லி நம்ம ஹீரோ அடக்குறாங்க. அப்புறம் அவங்களும் இவ்வளோ கிட்னாப் பண்ணதில் உனக்கும் பங்கு இருக்கல, நீ தான் இவளை கிட்னாப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ இல்லை நான் அவளை காப்பாற்றதை செஞ்சேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்களும் நீ கிட்னாப் பண்ணியோ இல்லையோ ஆனால் அவளை தூக்கிட்டு வந்தது நீ தானே, அவளை யார் வச்சிருக்காங்களோ அவங்களை தூக்கிட்டு வர சொல்லி கிங் ஆர்டர் கொடுத்துருக்காரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. நம்ம ஹீரோ இவங்ககிட்ட பேச டைம் தான் வேஸ்ட்டு, சரி இவங்க கூட போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் நம்மளோட ஃப்ளோரா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஒரிஜினலாக கிட்னாப் பண்ணான் தெரியுமா, அவனை வந்து வெளியே கூட்டிட்டு வராங்க. அப்போது அங்கே ஸ்கார்ஃபெல்லாம் போட்டு ஒருத்தர் வந்து நின்றுருக்காரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் எதுவும் ரெட் கலர் வச்சிருக்காரு, அது வந்து அழுத்தினோடனே அவன் வந்து பார்த்திங்கன்னா உரத்துல செத்து போயிடுறான். இருக்கிறவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவன் பார்த்திங்கன்னா செத்து போயிடுறான். அப்புறம் இங்கே கட் பண்ணால் நான் தான் டீமோட வாய்ஸ் கமாண்டரு, ஸோ இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாரு. நீ அந்த கிட்னாப் இருக்கிற எங்களை வந்து ஒருத்தன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை நான் அவளை காப்பாற்றதை செஞ்சேன் அப்படிங்கிறார். அதுக்கு இவரும் கம்பி கட்டுற கதையில சொல்லிட்டு இருக்காது, உனக்கும் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டிக்கிறாரு கடைசி வரைக்கும். உங்களுக்கு உண்மை ஒத்துக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நல்லா அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி எனக்கு சொல்கிறக்கு எதுவுமே இல்லை, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாரு. அவர் யாராணி அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தோம்னா நம்மளோட ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிக்கிறாங்க. அவங்களும் எந்திரிச்சினா இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பெட்ரூமில் இருக்கீங்க, உங்களோட பெட்ரூமில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் நினச்சிட்டு தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க. அப்புறம் ஃப்ளோராவும் இந்த கேஸை பற்றி நான் பேசலான்னு விரும்புகிறேன், என்ன நினச்சி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவங்களும் இந்த கேஸில் அந்த பையன் இன்வால்வ் ஆகிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் அவனை ஒன்றும் பண்ணாதீங்க, அவன் வந்து நீ காப்பாற்றினவன் அப்படிங்கிறாங்க. இவர் இவங்களை பார்த்தீங்கன்னா ஓகே நான் அவனை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு சமையல் அடிச்சுட்டு இருக்காரு. ஒரு உண்மையை கடைசி வரி ஒத்துக்கவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நம்ம ஹீரோ நான் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா தானே ஒத்துக்கிறதுக்கு, எதுவுமே நான் பண்ணல அப்படிங்கிறாரு. அவர் நம்ம ஹீரோ போட்டு சமையல் அடிக்கிற ரத்தம்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க ரெண்டு பேர் வராங்க, அவங்களும் ஏதோ ஒன்று சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவர் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அவன் எதுவுமே வாயவே திறக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கல அந்த பொண்ணு வந்துட்டு இவனை இறக்குங்க, இவனுக்கு இதுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவரும் இந்த கிட்னாப்பிங் கேஸில் வந்து அவனும் உள்ளே இருக்கான், அதனால் அவனை இறக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதே கிட்னாப்பிங் கேஸில் இருக்கிற ஃப்ளோராக தான் சொன்னால் இவன் வந்து அவரோட லைஃபை காப்பாற்றிருக்கா அப்படின்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அவங்களும் சொல்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாரு. ஒரு இது எதோ ஒரு முக்கியமான கேஸாக இருக்கும்போது சரி அவனை கீழே இறக்கிடுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்களும் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, அவர் டக்குன்னு நினச்சி பார்க்குறாரு யார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான். சார் நான் உன்ட்ட கேட்காம இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களும் சரி என்னை தெரியுதா நான் யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு முடிச்சுட்டு நின்றுருக்காரு. அப்புறம் அவங்களும் நான் அந்த மேஜிக்கலாக யூஸ் பண்ணல நான் தான் அப்படிங்கிற. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம், ஓ நீ அது தேங்க்யூ என்னை காப்பாற்றுனு தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இவங்களும் ஐயோ தேங்க்ஸில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா நீ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கை மீட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எது கிங்கை மீட் பண்ணலாம் எதுக்கு மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோ எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது, அங்கே போய் என்ன பண்ணுறதுனே தெரியாது, எனக்கு நீ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்துக்கிறாங்க. அப்படியே கற்பனா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா கிட்ட வரான். ராஜா கிட்ட வந்துட்டு அப்படியே கீழே உட்காரான். இந்த எபிசோடு அப்படியே முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனிமே இதோட முடியுது. இந்த அனிமையோட ரேட்டிங் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த அனிமே கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள்.
நம்ம இந்த அனிமையை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தடுத்த அனிமைக்கு மூவ் ஆன போயிட்டே இருக்கலாம். அண்டு நான் ஏன் அசாசினேஷன் கிளாஸ் ரூம் போடலனா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மூவி வந்துருச்சு. அந்த மூவியை பார்த்தீங்கன்னா நல்லா யூடியூப்பில் பார்த்துருந்துருப்பேன். அதனால் அந்த அசாசினேஷன் கிளாஸ் ரூம் அனிமே போகிறது வேஸ்ட்டு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இனிமே இந்த அனிமை தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். எல்லோரும் இதுவே பாருங்கள், இந்த அனிமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளரணும்னு பேசாமல் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அது வரையும் பாய்.